மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முன்னே தந்தை மகக்கு ஆற்றும் நன்றி, தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யலாம். அங்கே நன்றிக்கு இங்கே உதவினா தந்தைக்கு என்ன கடன்னா, தன் மகன் கற்றவனாக்கி சான்றோர் அவையில் சான்றோர் அவைக்குன்னு தலைமை தாங்க முடிவு செய்வேண்டா. இங்கே என்ன தந்தை மகனுக்கு என்னடா கடமைன்னு கேட்டான். தந்தைக்கு சொன்னான், மகன் சொல்கிறான், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளணும். மகன் என்ன தந்தைக்கு என்ன மகனுக்கு என்ன கடமைன்னா, இப்பேற்பட்ட மகனை உயர்ந்த ராமலிங்க சாமி போன்ற எந்த மகனை பெற்றெடுக்க அந்த தந்தை சின்னையா சின்னையா பிள்ளை என்ன புண்ணியம் செய்தாரோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறான், வல்லவன் விரும்புகிறான். முன்னே மொத்த பாடல்லையே பிடிச்சிட்டான், பெரும் அவுற்றுச்சுன்னா அடுத்தது எழுபரப்பும் தீயானா. இப்பேற்பட்ட மகனை பெற்ற இப்பேற்பட்ட மகனை பெற்ற இந்த தாய் தந்தை என்ன புண்ணிய செய்தார்களோ என்ன தமிழ் செய்தார்களோ என்று பாராட்டுபடி நீ நடந்து கொண்டான். அவன்தான் நான் அதுக்கு அதிகமாக விளக்கம் சொல்ல முடியல. ஆகவே பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிறையில் பரப்பும் தீயவை தீண்டா படிவரங்கா பண்புடைய மக்கட்பேரின் தம்பொருள் தம்பொருள் என்பத மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும் அமிழிலும் மாற்றை இனிதே தம் மக்கள் சிறி கையாளாவை கொள் மக்கள் மெய்த்தெண்டர் உடற்கின்பும் மற்றொரு சொற்கேட்ட இன்பம் செவிக்கு கொள்ளில் இனிதி யாழ் இன்ப தம் மக்கள் மழையில் சொல் கேளாதார் தந்தை மகற்காட்டு நந்தி அவையத்து முந்தியிருப்ப செயல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு ஈர்க்கலாம் நீர் இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோனை கட்டுத்தாய் மகன் தந்தை காட்டும் உதவி அவன் தந்தை என்னோட்டாங்க சொன்னான். இந்த பத்து பாடலுக்கு ஏதோ என்னுடைய அறிவு கேட்டு எப்படி சொல்லியிருக்கிறேன், போதிய கல்வி இல்லாதவன் நான். கல்வி இல்லாத காரணத்தினால் நான் சொல்வதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும், குற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி மற்றொரு விஷயம், இங்கே வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் இந்த பாராயணத்தில் ஞானிகள் வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசி பெறுவது மிக மிக புண்ணியம் செயலாகும். ஆகவே உங்கள் நீங்கள் ஈடுபாட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இங்கே வெளியில் தெரியக்கூடிய சில தொண்டர்கள், ரகசியமாக சில தொண்டர்கள் இருக்கிறார்கள், அடிப்படையில் இருக்கக்கூடிய சமையல்காரர்கள் பல இடத்தில் இருப்பார்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள்லாம் வெளியில் இருப்பார்கள், அவர்கள் இனம் புரியாது இருப்பார்கள். மிகப்பெரிய கருணையை வடிவான மக்கள், மிகப்பெரிய ஞானிகள். இன்ன என்னையா அவனை அவரை பாராட்டுனா, நான் போற்றி வணங்கக்கூடிய அவர் திருவடி போற்றி வணங்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்கிறார்கள், வெளியே இருக்கிறார்கள், உள்ளும் வெளியே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனமாற வாழ்த்த வேண்டும். நானும் வாழ்த்துகிறேன். நான் அடைந்த உண்மையை உண்மை மெய்ப்பொருளை அவர் அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவரை நீங்கள் வாழ்த்த வேண்டும். இந்த சங்க தொண்டர்களை வாழ்த்த வேண்டும், என்னை வாழ்த்த வேண்டும், சங்கம் ஈடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் சொல்லி நான் பேசியதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.